வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். ஒரு பாட்டில்ல சுடுதண்ணியை ஊத்திக்கலாம். பாட்டில நல்லா அலசிட்டு உள்ள இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை செஞ்சு அதை நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கலர் கலந்த தண்ணியில வச்சோம்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. தண்ணியாக இப்படி மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டிலை சுடுதண்ணியில் அலசும்போது உள்ளே இருக்கிற காற்றும் ஹீட் ஆகி விரிவடைஞ்சிரும். அதனால் பாட்டிலுக்குள்ளே கம்மியான காற்று தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பாட்டில் கூலாகிடும். கூலானதும் உள்ளே விரிவடைஞ்ச நிலையில் இருக்கிற காற்றுலாம் பழைய நிலைமைக்கே வந்துடும். இப்போ கம்மியான காற்று தான் உள்ளே இருக்கும், அதனால் ப்ரெஷரும் கம்மி. வெளியே இருக்கிற காற்று உள்ளே லோ ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவுக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம். அதனால் தண்ணியை மேலே தள்ளி ப்ரெஷரை ஈக்குவல் பண்ணிடும்.